ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பகவத்கீதை. ஸோ பகவத்கீதையில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு முக்கியமான 11 கருத்துக்களை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கேன். நம்மளோட இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ரைட். ஸோ பகவத்கீதையில் சொல்லப்பட்ட வாழ்க்கைக்கு முக்கியமான 11 குறிப்புகளை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். சுவாரஸ்யமான குறிப்புகள், பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம சித்தர்கள் சித்தாந்தம் என்ன சொல்லுதோ, இல்லை வேதங்களும் உபநிஷங்களும் என்ன சொல்லுதோ, அதே கான்செப்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. பட் நல்லாயிருக்கு, அது படிக்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் செட் பண்ணிக்கங்க, அதை நோக்கி ஓடுங்க. ஒரு கோல் இல்லை ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கங்க, அதை நோக்கி ஓடுங்க. ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க அப்படிங்கிறது வந்து முதல் வசனமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியோடைய சிஇஓ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நீங்களே ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும், அந்த ஓனர் மாதிரி, அதாவது ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கும்பொழுது, அதுக்கு நோக்கி ஓடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி ஆனே அப்படின்னு சொன்னால் என்ன நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டு. அதை நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அந்த போகக்கூடிய அந்த ஒரு வேகம் வந்து அந்த கற்பனையை நோக்கியே தான் இருக்குமே தவிர, இயல்பாக உண்மையாலுமே வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நோக்கி இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி கற்பனை கோட்டையில் வாழும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம், சரி இப்படி நடந்தால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மளுக்கு இருந்திருக்கும். அது நிறைய நேரத்தில் ஒரு சில அமையறதில்ல, இல்லைங்களா? அப்படி அமையாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப வாடி வதங்கி போயிடும். அட என்னடா அது இப்படி தோற்று போயிட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கீழே அப்படியே வந்து ரொம்ப அழுத்தப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுங்க. உங்களுடைய கடமை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. தினம் தினம் காலையில் எழுந்திரிச்சோன்னா சாயங்காலம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கடமையோ, உங்களுடைய டார்கெட்டை மனசில் நினச்சிட்டு தினம் தினம் கடமை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு மட்டும் பாருங்களே தவிர, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுனால எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு கீதை சொல்லுது. இன்னொன்று, ரெண்டாவது விஷயம், மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த போராட்டத்தையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் பார்த்து என்றைக்குமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கணவரன் கீதையில் வந்து சொல்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், பயந்துட்டே அப்படின்னு சொன்னால் உன்னால் என்ன சொல்கிறது, அந்த நீ விருப்பப்பட்டதை அடைய முடியாமல் போயிடுமா அப்படின்னு கேட்டால், அப்படி இல்லை. உன்னை நீயே தாழ்த்துக்கிட்டே இருப்ப, செய்யோ என்னால் முடியலன்னு என்ன பண்ணுறது, என்னால் முடியாதோ, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை நீயே தாழ்த்துக்கிட்டே இருப்ப. உனக்கு எல்லா திறமைகளும் இருக்கும், கான்டாக்ட்ஸ் இருக்கும், உனக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் இந்த பயம் அப்படிங்கிற அந்த ஒன்று உன்னை வந்து எந்த இடத்துக்குமே போக விடாமல் பண்ணிடும். ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒரு தனித்துவமாக தான் இந்த உலகத்தில் படைக்கப்படுறாங்க. அடுத்தவன் செய்கிறான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீ செய்யாத, அப்படி செய்ய போகும்பொழுது உனக்கு அந்த பயம் வரும். ஏன் அவனை மாதிரி என்னால் ஆக முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மேலே தொத்திக்க ஆரம்பிக்கும். அதனால் பயம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அப்படியே விட்டொழிச்சிருங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த லிமிட்டேஷன்ஸ், குறைபாடுகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிரு. எதை நினச்சும் பயப்படாத. ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஓடுனா அதை மட்டும் நினச்சிட்டே ஓடு. அதை சாதிக்கணுங்கிறத மட்டும் நினச்சிட்டு ஓடுங்க. அந்த சாதனைகளுடைய அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் மாதிரி, சாதனைகளினுடைய அந்த ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையோ, இல்லை ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா அந்த பயத்தையோ கம்ப்ளீட்டாக விட்டு போட்டு செய்யக்கூடிய காரியத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் திடகாத்திரமாக செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்லப்படுது. இன்னொன்று, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைக்க வேண்டிய அந்த மூணாவது விஷயம். ஸோ எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நினைக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வந்து மனுஷனுக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லப்படும். ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்கிற பீரியடில் வந்து அது நடக்கிறது இல்லைன்னா, ஜாதியாலேயோ மதத்தாலேயோ இனத்தாலேயோ ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிரிவுபட்டு கிடக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே திறமைகள் அப்படின்னு இருக்குது. இறைவன் எப்படி வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவரோ, அதே போல் அனைத்து மனிதர்களும் வந்து சமமானவர்கள் தான். அவரவர்களுடைய நடத்தையின்பால் அவர்கள் வந்து உயர்வதோ தாழ்வதோ நடக்கிறாங்களே தவிர, மனிதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாருமே வந்து சமமானவர்கள் தான். உனக்கு நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறியோ அதே அளவுக்கு மரியாதை உன்னுடைய சக மனிதனுக்கும் கொடுத்து பழகு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது தான் உன்னுடைய ஆன்மா வந்து ஒரு அமைதியான நிலையடைஞ்சு அது ஒரு மேல்நிலை போகிறதுக்கு உண்டான வழி அப்போ தான் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆசைகள் அப்படிங்கிறது மனுஷனுக்கு வர்றதும் போகிறதுமாகவே இருந்திருக்கும். மனுஷனுக்கு அப்படிங்கிறத விட மனசுக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சரியாக சொல்கிறாங்க. ஆசைகள் அப்படிங்கிறது மனசுக்கு வருவதும் போவதுமாகவே தான் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய ஆசைக்காக அந்த ஆசைக்கு இணங்கி போய்
செய்யக்கூடாத தவறுகளை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு இருக்குது பார்த்திங்களா, அதில் மாட்டிடுவோம். இந்த பிறவி சுழற்சி அப்படிங்கிறதுல நம்ம மாட்டி நம்மளுக்கு வந்து இந்த நரகம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த ஆசை தான் வந்து ஒரு காரணமாக போகுது. இந்த ஆசையை வந்து நீ கட்டுப்படுத்தி வைக்கல, கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது வந்து கீதை சொல்லப்படுது. அப்படி ஆசையை கட்டுப்படுத்தாமல் அதனால் ஏதாவது தவறு செஞ்சுட்டு அந்த ஆசையினுடைய அந்த மனோவேகத்தில் வந்து அதை மீறி நீ போய் செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டே அப்படின்னு சொன்னால் அதனால் நீ அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி கீதை எச்சரிக்கையாகவே வந்து அதை சொல்லப்படுது. ஸோ ஆசை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எந்த விதமான ஒரு சலசலப்பு இல்லாமல் பெசாம் அமைதியாக, தேவையில்லாத ஒரு விஷயமா அதை பற்றி நினச்சிக்காம பெசாம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி கீதை சொல்லுது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு மனசும் காசை பற்றி நினச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மனசினால் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தவோ இல்லை தியானம் செய்யவோ அமர முடியாது அப்படிங்கிறது கீதை சொல்லுது. ஸோ ஒரு பையன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பையன் கிட்ட கேட்கும்பொழுது, ஏன்பா சித்திராகிறேன் ஏன்பா சித்திராகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து அந்த சக்திகளை வச்சு நான் எனக்கு வேணுங்கிற சம்பாத்தியத்தை எடுத்துக்குவேன், குடும்பத்துக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவேன், அந்த கொடுத்ததுக்கப்புறம் என் மனசு நிம்மதியாயிரும், நான் போய் சித்துநிலை அடைஞ்சிருவேன் அப்படின்னு கேட்டால், நீ காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறதே வந்து ஒரு ஆசையாக அந்த இடத்துல இருக்கே, உனக்கு எப்படி மன அமைதி கிடைக்கும், ஒன்று கிடச்சிதுன்னா அதை விட இன்னொரு பெட்டராக இருக்கும், ஒன்று கிடச்சிதுன்னா அதை விட இன்னொரு பெட்டராக இருக்கும், நீ ஓடிட்டே இருப்பியே தவிர உன் மனசு அமைதி அடையவே அடையாது. இதை வந்து அன்றைக்கி நான் அந்த பையனுக்கு ஒரு சொன்ன ஒரு வார்த்தை, கீதையிலையும் இன்றைக்கி அதே தான் சொல்லப்படுது. யார் ஒருவன் பணத்து பின்னாடி ஓடிட்டே இருக்கானோ அவனுடைய மனசு என்றைக்குமே அமைதி அடையவே அடையாது. அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கொஞ்சம் மனசை போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனசு வந்தால் மட்டுமே மனம் அமைதி அடையும். அப்படிப்பட்ட ஒருத்தனால் மட்டும்தான் தியானத்தில் அவனால் நிம்மதியாக உட்கார முடியும், அவன் வந்து தன்னை தான் அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவன் வந்து மேலே போக முடியும் அப்படிங்கிறது கீதை சொல்கிறது. அடுத்தது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இறந்த காலத்தில் என்ன நடந்ததோ, இது வந்து அந்த வசனன்ம வாழ்க்கை வழக்கமாக பார்த்த மாதிரி தான், இறந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதுவும் நல்லதுக்காகத்தான் நடந்தது, நிகழ்காலத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுவும் நல்லதுக்காகத்தான் நடந்துட்டு இருக்குது, எதிர்காலத்தில் என்ன நடக்க இருக்குதோ அதுவும் நல்லதுக்காகவே தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு ஜெயிச்சிட்டோம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் சாமியெல்லாம் நம்ம நினைக்க மாட்டோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரும்பொழுது தான் சாமியை வந்து நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போது இந்த பிரச்சனை ஒரு தோல்வி அப்படிங்கிறது வரும்பொழுது அந்த நினச்சி நம்ம வந்து வாடி வதங்கி அப்படி இருந்து, யோ இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு இருந்துகிட்டு இருக்கும்பொழுது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு யோசனை வராது. ஒருவேளை இப்போது இந்த தோல்வி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் சரி, ஏன்னா இந்த தோல்வியை பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே போகும்பொழுது தான் எதிர்காலத்தில் வந்து இன்னும் பெருசாக நம்ம சாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு நிலை நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அதற்கு நம்ம முனைப்பாக வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்மளுக்கு வந்து சேரும். அது இல்லாமல் இப்போவே வாடி வதங்கி ஐயோ இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு உட்காந்துட்டே இருந்தோம்னா ஒரு பயனும் நம்மளுக்கு இல்லை. இது மட்டும் இல்லாமல் அடுத்தவனை பழி வாங்கிறது, ரிவெஞ்ச், உன்னால தான் ஆச்சு, நம்ம ஏதோ ஒரு காரியம் செஞ்சுருப்போம், நம்மளுடைய கர்மத்தினால நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமை இருக்கும், ஆனால் நம்ம அதை ஒத்துக்காமல் பிறர் மேல் பழி சாட்டி அவனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே பழி வாங்க போகிறது, அந்த ரிவெஞ்ச் அதுக்காக போகிறான் பார்த்திங்களா, இதனால் உனக்கு எந்த விதமான பயனும் கிடைக்க போகிறதில்ல. உன்னுடைய இறந்த காலம் முடிஞ்சு போச்சு, உன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்த்து நீவே வந்து அழிச்சிக்கிறையே தவிர உன்னுடைய இந்த மாதிரி ஒரு கீழே அமர்த்திட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு குணத்தினாலேயோ பழிவாங்கக்கூடிய ஒரு குணத்தினாலேயோ உனக்கு வந்து எந்த விதமான நல்லதும் நடக்க போகிறது இல்லை. நடந்துருச்சு நல்லதுக்கு தான் சரி, ஆனதாச்சு பார்த்துக்கலாம், நான் பெரிய அடி வாங்கிட்டேன், பெரிய ஒரு லாஸு மன வருத்தம் இருக்குது, பரவாயில்ல நடந்து முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதை சரியாக பண்ணுறதுக்கு பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தோடு இறைவன் மேலே பாரத்தை போட்டு செய்ய வேண்டிய காரியத்தை நீ பாட்டுக்கு செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்லி கீதையை சொல்லுது. ஏழாவது விஷயம் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்சஸ் பெர்மனெண்ட், அதாவது இந்த உலகில் மாற்றங்களே மாறாத ஒன்று அப்படிங்கிறது. ஸோ இந்த அண்ட சராசரம் மாறிக்கிட்டே இருக்குது, விரியுது சுரியுது வெடி சுருங்குது வெடிக்குது திருப்பியும் உருவாகுது. ஏன் நம்ம பூமியில் காலநிலை மாற்றங்களாகட்டும், யுகம் யுகமாக ஒவ்வொரு மாற்றங்களாகட்டும், பூமியினுடைய தன்மை மாற்றங்களாகட்டும், மாற்றம் அப்படிங்கிறது இல்லாத ஒரு இடமே இல்லை. இன்றைக்கி நீ கஷ்டப்படுற அப்படிங்கிறதுக்காக ஆயுட்காலம் முழுசும் நீ கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பியா அப்படின்னு கேட்டால், இல்லை. கஷ்டம்னு நீ பார்க்கறத விட அதை நீ அனுபவம்னு பார்த்த அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்குவேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினச்சா தான் நீ வந்து உன்னைய அப்படியே உன்னை நீ அழுத்திக்கிட்டே இருப்ப, அது எனக்கு அனுபவமாக நீ எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொன்னி ஏதோ ஒரு இடத்துல தவறு செஞ்சுருப்போம், அந்த தவறுனால தான் இன்றைக்கி நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதை அனுபவமாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அனுபவத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் புதுசு புதுசாக அது நடக்காமல் பெட்டராக நம்மளோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மளால்
உருவாக்கிக்க முடியும். ஸோ சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட். நல்லா இருக்கவன் கீழே வர்றதும் கீழே இருக்கவன் மேலே போகிறதும் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் திடுதப்புன்னு ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ்னாலேயோ இல்லை கவர்மெண்ட்னுடைய ஆர்டர்னாலேயோ அவனுடைய எல்லா சொத்து பத்துக்களும் போய் பிச்சைக்காரனாக இருப்பான். ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான், சும்மா அப்படி உட்காந்துருப்போம், ஒரு லாட்டரி வாங்கியிருப்பான், அதில் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். ஒன்றுத்துக்குமே எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை நல்லா படிக்காமல் வாழ்க்கையில் உருப்படாமல் போயிடும். ஒன்றும் இல்லாமல் ஒரு விளக்கோலியில் இல்லை லைட்டு வச்சு படிச்சுட்டு இருந்த அந்த குழந்தை நல்லா படித்து வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருப்பான். ஸோ மாற்றம் அப்படிங்கிறது யாருக்கு எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. அதனால் நீ நினைக்கிறத பாசிட்டிவாகவே நினச்சிட்டு நீ செய்கிற வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது, மாற்றம் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. எட்டாவது விஷயம், பயம் அப்படிங்கிறது தான் உன்னுடைய இயலாமைக்கு, எல்லா இயலாமைகளுக்கும் பயம் அப்படிங்கிறத ஒன்று காரணம். இந்த பயம் எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசிலிருந்து தான் இந்த பயம் அப்படிங்கிறது வருது. ஒன்ஸ் இந்த பயம் அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா நம்மளுடைய எல்லா திறமைகளையுமே நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் நம்மளுடைய திறமைகளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு காரியத்தையும் முன் என்ன சொல்கிறது ஒரு தைரியமாக முன்னாடி போய் அந்த காரியத்தை நம்ம செய்யாமல் போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னுடைய எதிர்காலத்து மேலே இருக்கக்கூடிய பயமும் உன் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்குது பார்த்தியா, அது மேலே இருக்கக்கூடிய பயமுமே உன்னை வந்து கீழே அமுத்தி விட்டுரும். அதாவது நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து உன்னுடைய மானம் போயிடக்கூடாது, மரியாதை போயிடக்கூடாது, இதுக்கு வந்து நீ பயப்படணும், எதிர்காலத்தை நினச்சி பயப்படணும். நிறைய பேர் இதை நினச்சி பயப்பட்டு நான் உருப்பிடுவேன், இதெல்லாம் நினச்சா தான் நான் வந்து உருப்பிடுவேன் அப்படின்னு நினச்சி தன்னுடைய எதிர்காலத்தையும் சரி தன்னுடைய சுயமரியாதையும் இந்த பயத்தினால் இழந்தவர்கள் தான் வந்து அதிகம். அதனால் ஃபஸ்ட்டு நீ பயத்தை நிறுத்து. யார் ஒருவனுக்கு பயம் இருக்கோ அவன் வந்து அடுத்து ஒரு எட்டு எடுத்து வைக்கிறதே அவனுக்கு பாதாள மாதிரி இருக்கும். பயம் இல்லாதவனுக்கு வானமே இல்லை. தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய். நீ செய்யக்கூடிய காரியத்தினால அடுத்தவனை குடியெடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. நீயும் நல்லா இருந்தால் அடுத்தவனும் நல்லா இருக்கிறதுக்கு எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக செய் அப்படின்னு சொல்லி கீதை சொல்லுது. ஒன்பதாவது விஷயம், இந்த உலகத்தில் நீ வெறுங்கையோடு தான் பிறந்த, போகும்பொழுதும் வெறுங்கையோடு தான் போகிற. ஒரு துணி கோவண துணி கூட இல்லாமல் நம்ம வெறுமனை எப்படி இந்த உலகத்தில் பிறந்தோமோ அதே மாதிரி வெறுமனை தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம். ஆடாத, தேவை இல்லாமல் ஆடாத, ஆடுன அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி உனக்கு நல்லபடியாக இருக்கலாமா இருக்கும். நீ செய்யக்கூடிய செஞ்ச கருமங்கள் உன்னுடைய அடுத்த பிறவிகளில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமே, வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நீ செஞ்ச தவறுகளுக்கு நீ யாரும் எந்த கேள்வி கேட்கல, நான் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி செத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பாவங்கள் உன்னைய தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து அடுத்தடுத்த பிறவிகளில் நீ அதுக்குண்டான கருமத்தை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹம்பிளாக எல்லாத்தையும் தனக்கு ஒன்று கிடைக்காமல் இருந்தால் எப்படி வருத்தப்படுவோம்னா அதே போல் அது கிடைக்காத ஒருத்தன் வந்து வருத்தப்படுறான். உன்னால் இயன்ற உதவியாவது அவனுக்கு செய். உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆடாத, உங்கள்கிட்ட என்னைக்கு வேணாலும் அதை உன் கையை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி கீதை எச்சரிக்குது. அடுத்தது காமம், கோபம், குரோதம், இந்த மூணும் உன்னுடைய சுய அழிவிற்கு மட்டுமே வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமத்தினுடைய வயத்தினால நிறைய முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களுமே வந்து அதில் அழிஞ்சவர்களும் இருக்காங்க. கோபத்தினால சாபம் கொடுத்து அதே ரிஷிகளும் முனிவர்களுமே தங்களுடைய சக்திகள் எல்லாத்தையும் இழந்தவர்கள் இருக்காங்க. குரோதம், அடுத்தவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம், ஆசை, அவனுக்கு வந்து எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணுங்கிற ஆசையினால் இதுக்கு ஒரு ரிஷிகள் முனிவர்கள்ட்டெல்லாம் போக வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரனே நிறைய பேர் எக்ஸாம்பிளாக இருப்பான். அடுத்தவன் மேலே தேவையில்லாத ஆசைப்பட்டு அவன் அழிஞ்சு போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் உன்னைய கம்ப்ளீட்டாக அழிச்சே போடும், இந்த வாழ்க்கையை உன்னால் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடும் அப்படின்ட்டு. கடைசியும் பதினோருமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம யோக வசிஷ்டமில் சொன்ன மாதிரி நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ நீ நான் நல்லா இருப்பேன் ஏன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் கஷ்டம் இல்லை, இதெல்லாம் சும்மா வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய ஒரு பாதை தான் அப்படின்னு நீ நினச்சிட்டு வர்றதை ஃபேஸ் பண்ணிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டே இரு, உனக்கு வாழ்க்கையே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அது தடையாகவே உனக்கு தெரியாது, அடித்து துவம்சம் பண்ணி நீ வாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருப்பேன். இல்லை இதெல்லாம் பிரச்சனை தான் நீ நினச்சிட்டே இருந்தேன்னா உன் ஆயுட்காலம் முழுசும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிரச்சனையாக மட்டும்தான் தெரியுமே தவிர அதில் எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் தெரியவே தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீ என்ன எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிற, எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தரோட தான் இல்லை கீதையில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வருமானம்னு எனக்கு தெரியல. ஸோ நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி கீதை சொல்லுது. ஸோ இதுதான் இந்த 11 விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பாடங்களாக கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயம் இருக்குது, பட் இந்த 11 விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்பி நாளைக்கு வேறு எதாவது நாளைக்கு என்ன Q&A. ஸோ Q&A மீட் பண்ணுவோம். கூட என் டிடாக்ஸ்லேயும் ஒரு கீதை ரிலேட்டடாகவே வேறு ஒரு விஷயம் எடுத்து வச்சுருக்கேன், நாளைக்கு அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து நிறைந்தர்கள், நான் உங்க நிலத்தில் தண்டபாணி, நன்றி.
வணக்கம்.